கடந்த 12/12/2023 முதல் கிராமிய அஞ்சல் ஊழியர்கள் நடத்தி வரும் தொடர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தின் வெளிப்பாடாக அம்பை தலைமை அஞ்சலகத்திற்கு முன்பு FNPO, NUGDS மற்றும் AIGDSU அம்பை கிளை சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கிராமிய அஞ்சல் ஊழியர்கள் அன்றாடம் அனுபவித்து வரும் வேலை சிக்கல்கள் மற்றும் சவால்கள், கிடைக்க வேண்டிய பல்வேறு சலுகைகள் குறித்து அரசாங்கத்திடம் முன்னிறுத்தி பேசினார்கள். AIGDSU முன்னாள் செயலாளர் ராஜராஜன் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்தார். AIGDSU கிளை செயலாளர் இசக்கி ராஜேஷ் மற்றும் FNPO NUGDS கோட்ட செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் உரையாற்றினார்கள். கிளை செயலாளர் வெங்கடேஷ் நன்றி உரையாற்றினார். இதில் 25 நபர்கள் பங்கேற்றார்கள். ஆர்ப்பாட்டத்தில் கிராமிய அஞ்சல் ஊழியர்களுக்கு 8 மணி நேர வேலை மற்றும் ஓய்வூதியம் உட்பட அனைத்து பலன்களையும் வழங்கிடு, கமலேஷ் சந்திரா கமிட்டியின் அனைத்து சாதகமான பரிந்துரைகளையும் உடனடியாக நிறைவேற்று, GIS தொகையை 5 லட்சமாக உயர்த்தி வழங்கிடு, கிராட்யூட்டி தொகையை இலாக்கா ஊழியர்களுக்கு இணையாக வழங்கிடு உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. விடமாட்டோம். பார்க்க சொல்லும், 4 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் பார்க்க சொல்லும், 4 மணி நேரத்தில் பார்க்க சொல்லும். மத்திய அரசை கண்டிக்கிறோம். கைவிடு. கமிஷன் கலாச்சாரத்தை கைவிடு. தனியாருக்கு செய்யும் வேலையை உண்மைச் செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.